ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க? சரி, நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு கேம் ஓப்பன் பண்ணா சீசனாக முடிச்சு வச்சாங்க. சீசன் என்ன கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டானுங்க. சரி, வேற என்ன இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா பெரிய தர பெருமாளே விக்கெட் மூடு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம அதான் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா, சோலோ விசஸ் ஸ்குவாட் மேட்ச் விக்கெட் மூடு விளையாட போறோம். ஃபர்ஸ்ட் வரணும் பூயா வாங்கி அவனே. ஏன்னா ஒரு டீமுக்கு நாலு பேர் சேர்ந்து சுட வேண்டியதை ஒரு ஆளா சுட்டு நாலு பேர் வேலை செஞ்சு இன்னைக்கு வந்து பூயா வாங்கி ஆகணும். நம்ம கிட்ட ஆரம்பத்தில் ஏடபிள்யூ கொடுத்துறாங்க, ஏன்னா ஏடபிள்யூ ஒரு நல்ல கண்ணு. இப்போ வந்து நம்ம விக்கெட் மூலம் என்னதான் சுட்டாலும் தலையில வந்து அடியப்படாது, தலைக்கு மேல புல்லட் போகவே போகாது. நீங்க தலைக்கு மேல சுட்டாலும் டேமேஜ் விடாது, அதான் ஒரே ஒரு மைனஸ். அதனால நமக்கு வந்து ஏடபிள்யூ கிடைச்சி ஏடபிள்யூ நல்ல கண்ணு. நம்ம உடம்ப சுடணும் ஒரு 160 குறைஞ்சிடும். நம்ம தலையை சுட்டா 26 அந்த மாதிரி தான் குறையும். ஏன்னா தலையில சுட்டா டேமேஜ் ரொம்ப கம்மியாக தான் விழுது, உடம்புல சுட்டதை விட கம்மியாக தான் விழுது. தலைக்கு நம்ம ஏமாக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா தலை வேற மறைச்சிதான். நம்ம தலையை வந்து மறைச்சிக்கும் பெருசாயிடுமா? இன்னும் பெருசாக நம்ம ஆல்ரெடி 1-2 கில் தான் பண்ணிருக்கோம். இன்னும் கில் பண்ண பண்ணா தலை வந்து ஃபுட்பால் மாதிரி ஆயிடும். எதற்காக எவன் வரான்னு கூட தெரியாது. ஆல்ரெடி 9 கில் பண்ணிட்டானு இதான் கஷ்டம். ஏன்னா ஒரு ஸ்குவாட் வந்து 4 பேர் சுடுவானுங்க, 4 பேர் சேர்ந்து 1 கில் பண்ணுறோம்ல, நம்ம வேறு 2 கில் தான் பண்ணியிருக்கோம். இந்த 2 கில் பண்ணி அதுக்குள்ள அவனுக்கு ஃபர்ஸ்ட் போடுவானு போல இருக்கே, அதுக்குள்ளே 9 பேரை போட்டு தள்ளிருக்கானுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வரத்தை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தாலும் நீங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வரோம். ஏன்னா நம்ம கிட்ட ஏடு வலிமை இருக்கு. நம்ம உடம்புல பார்த்து சொல்லணும், நமக்கு 160 ரெண்டு அடியில் காலி பண்ணி ஒருத்த வாரம் முடிச்சல மட்டும் தம்பி கையில் கார் ரெண்டு இவன் தலை அந்த அளவுக்கு பெருசு. என் தலையை பற்றி அம்மா பெருசுனே ஃபர்ஸ்ட் தலையை வளர்க்க கற்றுக்கடா சின்னப்பா. இல்லை என் தலையை பற்றியா சோலோ வந்திருக்கேன். உங்கள் டீம் மொத்தமாக சேர்ந்து 9 பேர் கில் பண்ணுறீங்க. இடையே இருக்கிற கொஞ்சம் வர மேலேருந்து குதிக்கிற காலி பண்ணிச்சு. நம்ம வேறு 5 பேரை போட்டு தெளிச்சு அங்கே ஒரு மேடம் இருக்கு, அவங்கள சேர்த்து 5 கில் வந்துடும். ஆனால் அவனுங்க 9 கில் அப்படியே ஸ்டாப் ஆச்சு. இதுக்கப்புறம் அவன் வந்து கில்லே பண்ணல போல இருக்கு. அது நமக்கு தான் நல்லது, அப்போ தான் நம்ம வந்து பூஜை வாங்கலாம். நமக்கு வேறு எந்த கண்ணு தேவையில்லை. ஏடுவில் மட்டும் ஏடுவில் கொடுக்கலாம், ஏடுவில் தானே வேணும். தலை ரொம்ப பெருசாச்சு, இதுக்கப்புறம் எதற்கு இருக்க இனிமே எங்கே இருக்கனே கண்டுபிடிக்க முடியாது. இவனை காலி பண்ணிச்சு. ஃப்ரெண்டில் ஒருத்தருக்கா இவனையும் முடிச்சிடலாம், அப்போ தான் நமக்கு வந்து கில் அதிகமாக வரும். டே கொஞ்சம் ஒரு அடி வாங்கிறா தலையை கட்டடி அசைஞ்சிக்கிட்டே இருக்கான். இவனையும் காலி பண்ணியாச்சு. நம்ம கில் பண்ணுறதுல திருடுறாங்களா? எவனோ ஒருத்தர் நம்ம கில்லை திருடுறாங்களா? அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டு வந்துட்டேன். நான் 8 கில் தான் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறவனுங்க 14 கில் பண்ணுறேங்கனுங்க. இதை தாண்டி நம்ம வரதுக்கு நம்ம கில் பண்ணணும். நான் என்ன தான் தலையில் சுட்டாலும் வெறும் டேமேஜ் உடம்புல சுடுறதோட கம்மியாக தான் போகுது. ஆனால் தலைக்கு ஏன் போக முடியுது? அவ்வளோ சீக்கிரமாக தலைக்கு ஏன் போக முடியுது? இதுக்கான தலை ரொம்ப பெருசாக இருக்குல்ல, அதனால் தலைக்கு ஏன் போகும்போது உடம்புல மட்டும்தான் சுட முடியுது. நான் வந்து 4-5 பேர் காலி பண்ணுறேன். ஒரு இடத்துல 4-5 பேர் அவனை கில்லை திருடாதீங்களா? ஏன்னா கில்லு திருவன் நிறைய பேர் சுற்றி இருக்கானு. ஒரு டீமுக்கு ஒருத்தர் இருக்கான், அவன் என்ன பண்ணுறதே இருக்க பார்த்தீங்களா? இவன் தான் நம்மளோட ஒரு கில்லை ஆட்டையை போட்டான், கஷ்டப்பட்டு நாக் பண்ணி வச்சிருந்தான். ஒரு கில்லா தெரியும்னா எப்படி தானே பூயா வாங்குறது? இன்னைக்கு பூயா வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் நான் வாங்க வேண்டாம். நம்ம வந்து 11 கில் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறோம் 18 கில்லா. இப்போ யார் ஃபர்ஸ்ட்டு? நம்ம தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற மாதிரி காட்டுது, ஆனால் 18 கில்னு வருது. ஒரு கில்லுக்கு 2 பாயிண்ட் தராங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு கில்லுக்கு 2 பாயிண்ட் தரான்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சாகாமல் சுட்டு இருந்தால் ஒரு கில்லுக்கு 2 பாயிண்ட். இருங்க, அவனை கில் பண்ணால் தெரிஞ்சிடும். 19 ஃபர்ஸ்ட் வந்து 20 இருக்குது, நம்ம வந்து 13 கில் பண்ணிருக்கோம். அப்போ 7 கில் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கோமா? எனக்கு கணக்கே புரிய மாட்டேங்குது. நம்ம தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கணும்னு காட்டுது. இப்போ நம்ம வந்து ஒரு கில் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து கரெக்டாக தெரியும். டே கொஞ்சம் இருங்கடா, எவனாச்சும் சாவனா வேறு நாக் ஆகிட்டு மட்டும்தான் இருக்கானுங்க. இவனை காலி பார்த்து தலையில் சுட்டணும் சாக மாட்டானுங்க. அதுவும் டிராகனோ கணச்சு தலையை சுடுறோம், அப்பயும் காலியாக மாட்டானுங்க. ரெண்டு பேரும் தலையில் அடிக்கணும் போல இருக்குது. ஏடபிள்யூ வந்தாலும் தலையில் அடிச்சா சாப்பிட்றேன். 7 150 டேமேஜ் தான் போகுது. இப்போ நம்ம தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கமா? ஒரு கில் வந்தால் நமக்கு தெரியும். அங்கே ஒருத்தன் நம்ம ஃபஸ்ட்டு இவனை காலி பண்ணி பார்க்கலாமா? ஆமாம், நம்ம கில் பண்ணால் 2 கில் எக்ஸ்ட்ரா வருது, டபுள் கில்லாக வருது. நல்லதுரா, டபுள் கில்லாக வந்தால் நம்ம ஈஸியாக வந்து பூயா வாங்க முடியும். இப்போ நம்ம தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கோம். இதே மெயின் பண்ணி நீங்கள் வந்து நம்ம பூயா வேண்டியதான். எங்கடா இருங்க, டாப்பில் டாப்புலாம் உட்காந்துருக்கானுங்க. இப்போ நான் தலைக்கு தான் ஏமிக்கிறேன் பார்த்தீங்களா? நம்ம தலைக்கு ஏம் வச்சோம் ஆட்டோமேட்டிக்காக ஏம் வந்து உடம்புக்கு தான் போகுது. இந்த மூலம் அந்த மாதிரி மாற்றி வச்சிருக்கானுங்க போல இருக்குது. நம்ம தலைக்கே ஏம் வச்சோம், நீ தலையெல்லாம் சுட முடியாதா? கஷ்டப்பட்டு தலையை பெருசாக வச்சு நீ அசலாக சுடுபடு அப்படின்னு நினச்சி இவனுக்கு வந்து உடம்புல சுடுமே வச்சிருக்கானுங்க. நிறைய பேர் இருக்கானுங்க எனக்கு வந்து யூஏலேருந்து காட்டிச்சு, எக்கச்சக்கமான பேர் இருக்கானுங்க. நான் வந்து உடம்புல மட்டும்தான் சுடுறேன், ஏன்னா தலையில் வந்து ஏம் வைக்க முடியல. நீங்கள் நம்ம கன்ஃபார்மாக பூயா வாங்குறோம். டே கொஞ்சம் அசைஞ்சிக்கிட்டே இருக்கார், மறந்து எப்படி ஓஞ்சிக்கிட்டாயா? நம்மளையும் போட்டதில் பார்த்தானுங்க. நம்ம 18 கில் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து 25 கில், அந்த ஃபஸ்ட்டு நம்ம தான் 25 கில் பண்ணியிருக்கோம். ஆனால் 18 கில், ஏன்னா ஒரு கிலுக்கு வந்து 2 கிலோ டபுளாக வருது. எவனோ ஒருத்தன் நாக் பண்ணி வச்சிருக்கேன், கில் மட்டும் தெரியலாமா? 27 கில். நமக்கு போட்டி அவனைச்சு வரேன், நான் ஒருத்தன் கூட நமக்கு போட்டியில் நம்ம நீ கன்ஃபார்மாக பூயா வாங்கிறேன்டா. சோலோ வந்து பூயா வாங்குறேன், 4 பேர் இருக்கீங்க, உங்களால் பூயா வாங்க முடியல. நீங்கள் நம்ம தான் வந்து பூயா வாங்குறான். முடிக்கிறேன்டா, டிராகனோ கண்ணு கையில் இருக்கிறதுனால பட்டு பட்டுன்னு கில் எடுத்துறான். வேறு ஏதாச்சும் கண்ணு இருந்தால் நம்ம என்ன தான் சுட்டாலும் மேலே வந்து டேமேஜ் விழாது. நல்லா டிராகனை நம்ம கொடுத்தானுங்க. நம்ம இப்போ 20 கில் பண்ணுறோம், 31 கில்லாக வந்துருச்சு. இனி கன்ஃபார்ம் நமக்கு பூயா தான். இன்னும் கரெக்டாக 1.5 நிமிஷம் இருக்குது. அந்த 1.5 நிமிஷத்தில் எந்த டீமும் நமக்கு முன்னாடி போயிடக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணால் தொடர்ந்து கில் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு கிலோ முக்கியம், ஒரு கில் பண்ணால் 2 பாயிண்ட் கிடைக்குது. நம்ம ஒரு 5 கில் பண்ணி வச்சலாம், அது வந்து 10 கிலாக மாறிடும், 10 பாயிண்டாக கிடச்சிரும். மேலே இறங்கினாங்க, நிறைய கில் பண்ணி வச்சிருக்கேன், நம்ம கில்லே லேட்டாக தான் வருது. ஏன்னா இவனுக்கு வந்து இறங்கி கில் பண்ணால் நம்ம வந்து கிவ் அப்பே கொடுக்க மாட்டாங்க. கிவ் அப் கொடுத்தா டக்குன்னு செத்துருவானுங்க. ஆனால் கிவ் அப்பே கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகிட்டு இருக்கேன். அதனால் கில்லு நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் வருது. நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் நாக் பண்ணி வச்சிருக்கேன். கில்லு லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, 24 கில் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து 37 கில்லாக கட்டுது. ஃபஸ்ட்டில் வந்து 37, அந்த 37 கில் நம்ம தான். ஆனால் பண்ணது 24 கில் தான் பண்ணுறோம். இன்னும் ஒரு 4 பேர் கில் பண்ணுங்க, நீங்கள் நாக்காய் கிடக்கிறானுங்க. அவனுக்கு கில் ஆகிறதே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். டே சீக்கிரம் காலியாகடா, 25 கில் பண்ணுங்க. 39 கில்லா, நம்ம தான் ஃபஸ்ட்டு. கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம பூயா வாங்கியிருக்கோம். பூயா வாங்கிட்டோம்மா, நம்ம தான் பூயா வாங்கியிருக்கோம்.
மொத்தம் வந்து ஆறு ஸ்குவாடு, நாலு அஞ்சு பேர்ல நாலு நாலு பேர், நம்ம மட்டும்தான் சோலோவாக இருந்தோம், நம்ம வந்து பூயா வாங்கிட்டோம். சரி ஓகே கைஸ், இந்த பெரிய தலை பெருமாள் உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். பை பை, டேக் கேர்.